ஹே காய்ஸ், வணக்கம். நான் உங்கள் காந்தி. ஸோ இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டாபிக் வந்து ஹார்ட்வேர் ஷாப்பு. ஹார்ட்வேர் ஷாப்னா பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? பொதுவாக வெளியே வந்து இந்த பைப்பு, தென் சிமெண்ட் மூட்டைங்க, பெயிண்ட்டு இதெல்லாம் தொங்கிட்டு இருப்பாங்க பாருங்கள் அந்த ஷாப்பு. இந்த ஷாப்பு பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் நிறையா இருக்குது. ஸோ இதை ஆரம்பிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் கார்பரேஷன் அப்ரூவல் நமக்கு இருந்ததுன்னா போதும். கார்பரேஷன்லேயோ இல்லை டவுன்லேயோ பர்டிகுலர் ஷாப் அப்ரூவல் வாங்கிக்கிட்டு பொதுவாக ஹார்ட்வேர்ஸ் தான் வைப்பாங்க. இப்போ நித்யா ஹார்ட்வேர்ஸ், அனிதா ஹார்ட்வேர்ஸ், ஜெயா ஹார்ட்வேர்ஸ், தயா ஹார்ட்வேர்ஸ், ஸோ கேகேஆர் ஹார்ட்வேர்ஸ் அந்த மாதிரி தான் நேமில் வரும் உங்களுக்கு. நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த கடையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெளியே தோற்றத்தில் சின்னதாகவும் ஸ்டோரேஜ் ஐட்டம் அதிகமாகவும் வச்சுருப்பாங்க. கோடவுன் ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்கணும். இங்கே போனால் எல்லா பொருளும் கிடைக்கும், கிடைக்கணும், வேறு வழி கிடையாது. என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயிண்டிங், பெயிண்டிங் ரிலேட்டட் ஒர்க்ஸு, அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் ஆக்சசரிஸ் எல்லாமே இங்கே கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுதான் ஹார்ட்வேர் ஷாப்பாக வரும். ஒயரு, பைப்பு, பிளம்பர் பைப்பு, எலக்ட்ரிக்கல் பைப்பு ரெண்டுமே கிடைக்கணும். சிமெண்ட் மூட்டை, மண், செங்கல், கருங்கல், இதுக்கெல்லாம் செங்கல் கருங்கல் நம்ம வச்சோலாம் ஹோல்சேல் வாங்கி நம்ம கொடுக்கலாம். நம்ம சில்லற வியாபாரம் மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கணும். ஒரு மூட்டை மண்ணு 10 செங்கல் இவ்வளோ, ஒரு செங்கல் இவ்வளோ, ஒரு பாண்டு ஜல்லி இவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஹார்ட்வேர் ஷாப்ல வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இது ஸ்டோரி நிறையா இருக்கு. நான் அது உள்ள போனீங்கன்னா நிறையா இருக்கும். இந்த ஸ்க்ரூ, திருப்புலி, ஸ்பேனரு, ஆட்டோமேட்டிக்கு மேனுவலு, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு ஹார்ட்வேர்ஸில். ஹார்ட்வேர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு விதம் எடுத்துகிட்டு போகலாம். ஒன்று சிவில் ஹார்ட்வேர்ஸ், ஒன்று மெக்கானிக்கல் ஹார்ட்வேர்ஸ். இப்போ ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஹார்ட்வேர்ஸ் மட்டும் கிடைக்கிற ஷாப் தனியாக இருக்கு, சிவில் ஹார்ட்வேர்ஸ் மட்டும் கிடைக்கிற ஷாப் தனியாக இருக்கு. ஒரு சிலர் ரெண்டுத்தையுமே வச்சுருப்பாங்க. அதாவது ரெண்டுத்துக்குமே பொதுவான ஒரு விஷயங்கள், ஆவரேஜாக அதிகமாக விலை வியாபாரம் ஆகக்கூடிய பொருட்களை மட்டும் ரெண்டுத்துலேயுமே வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு இந்த பிளம்பிங்க்கு யூஸ் பண்ணுற குழா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மெக்கானிக்கல் ஐட்டம், ஆனால் சிவிலில் வச்சிருப்பாங்க, சிவில் ஹார்ட்வேர் ஷாப்பில் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உள்ளே நம்ம உள்ளே போனீங்கன்னா தெரியும், உள்ள ஷாப் உள்ள போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த லைக் இந்த ராடு, ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டீல் ராடு, தென் அயன் சால்ட் பேப்பரு, ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருக்கு. லாக்கரு, லாக்கிங் ஃபெசிலிட்டிஸு, ஸோ இதே எல்லாமே உங்களுக்கு ஹார்ட்வேர் ஷாப்பில் தான் வரும். இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பில் டு பில்லு நிறையா வரும். ஸோ அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்குறவங்க பில்டராக இருந்தாங்கன்னா, நம்ம கிட்டேருந்து வாங்குறவங்க பில்டராக இருந்தாங்கன்னா நமக்கு வியாபாரம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு காம்படிட்டர் வெளியாட்கள் யாரும் இல்லை அப்படின்னா, நம்மளை சுற்றி யாரும் காம்படிட்டர் இல்லை அப்படின்னா நமக்கு லாபம் அதிகம். இந்த பிஸ்னஸ் ஆன்லைன் சேல்ஸ் அப்படின்னு சொல்லி யாருமே கிடையாது. நம்ம லோக்கலில் மட்டுமே விற்கிறதுனால நமக்கு இது பெரிய அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம யார்கிட்ட ஹோல்சேல் வாங்குறோமோ அவங்க பில் டு பில் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். நமக்கு வாங்க சொல்லவே பே பண்ணி தான் வாங்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் நம்ம கிட்ட யார் வாங்குறாங்களோ, ரீட்டெய்லர் அதாவது கஸ்டமரோ இல்லை பில்டரோ வாங்குறாங்க அப்படின்னா அவங்க நம்ம கிட்ட கடனாக தான் முதல்ல முக்கால்வாசி வாங்க முயற்சி பண்ணுவாங்க. அதிகமாக வாங்குறதுனால அவங்க பேமெண்ட் நமக்கு பண்ணலை அப்படின்னா நமக்கு அது டிஸ்அட்வான்டேஜஸ். அந்த இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் ப்ராப்ளமே. மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா இந்த பொருளில் வீணாகக்கூடியதுன்னு சொல்லி எதுவுமே கிடையாது. எக்ஸ்பைரி அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. எல்லாமே பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான். இதுலேயும் ஒரு சில ப்ராடக்டை பார்த்தீங்கன்னா கம்பெனிக்காரங்க ரிட்டர்ன் எடுத்துப்பாங்க, அதுக்கு பதிலாக வேற சாமான் கொடுங்கன்னாலும் கொடுப்பாங்க. அந்த அட்வான்டேஜ் எல்லாம் இந்த பிஸ்னஸ்ல இருக்கு. ஸோ ஹார்ட்வேர்ஸ் பொறுத்த வரைக்கும் யார் வேணும்னாலும் பண்ணலாம். ரொம்ப நல்ல பிஸ்னஸ்ஸு. நான் அதை நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணுவேன், ஷாப் வச்சு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு. இதுக்கு முதலீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடை வாடகை, கடை அட்வான்ஸு சேர்க்காம ஷாப் வச்சு அதில் உள்ள சாம ஃபர்னிஷிங் ஒர்க்கு அப்படின்னா நீங்கள் செகண்ட்ஸ் வுட்டு கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். வுட்டை வச்சு அதுக்கு மேலே நீங்கள் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணலாம். குறைஞ்சபட்சம் 3 லட்சம், அதிகபட்சம் 5 லட்சம், 100 சதுரடிக்கு மட்டும் ஆகக்கூடியது. நான் சொல்கிறது ஹார்ட்வேர்ஸு, ஆனால் 100 சதுரடி பத்தாது. ஹார்ட்வேர்ஸை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 சதுரடியாவது இருக்கணும். அதாவது வெளி தோற்றத்தில் மக்களுக்கு கண் பார்வையில் தெரிய வேண்டியது 500 இருக்கணும். நீங்கள் ஸ்டோரேஜ்னு போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிரவுண்டு கவர் பண்ணணும். 2400 சதுரடி, 2500 சதுரடியாவது உங்ககிட்ட ஸ்பேஸ் இருக்கணும். அது ஓப்பன் ஏரியாவாக இருந்தால் கூட பரவாயில்ல, கம்பிக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது.
ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கணக்கெல்லாம் நம்ம ஹார்ட்வேர் ஷாப்பில் பார்க்கணும். தேங்க்யூ கைஸ், பை.